வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குமுதம் யூடியூப் சேனல். இன்றைக்கி கூட இருக்கிற செலிபிரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ரைட்டர், ஆக்டர். அண்ட் வந்து அவர் பண்ணுற கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஈஸியாக அந்த கேரக்டர்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்மளும் நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கப்படக்கூடிய கேரக்டர் தான் நிறையா அவர் பண்ணியிருக்காருனே சொல்லலாம். ஸோ அப்படி பார்த்த ஒரு செலிபிரிட்டி கூட தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பற்றி சொல்லுங்கள் சார். படம் பற்றி சொல்லணும்னா, ஓகே, இந்த படம் வந்து முக்கியமாக வந்து நம்மளுடைய சக மனிதர்களை பற்றி பேசுது. நம்மளுடைய அது யாராக வேணா இருக்கலாம், நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், கொலீக்ஸ், அவர் சம்மந்தமே இல்லாமல் நம்ம லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு இம்பேக்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது யாராக வேணா இருக்கலாம் இல்லையா. நம்மளுக்கு வந்து நல்ல இம்பேக்டை கொடுக்கலாம், சில பேர் வந்து கெட்ட இம்பேக்ட் கொடுக்கலாம், அதனால நம்மளுக்கு ஒரு லெசன் கிடைக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் ரொம்ப க்ருஷியலான ஒரு மொமெண்ட்டில் யாராவது சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க வராங்களே, அவங்கள பற்றி எனக்கு. ஸோ நீங்கள் நான் பார்க்குற வரைக்கும் நீங்கள் வந்து சூஸியான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்க. நீங்கள் நடிக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சூஸியாக இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது இந்த மாதிரி சூஸியான கேரக்டர்ஸ் நம்ம ஓவர் ஃப்ளோவாக நம்மளோட ஓன் கேரக்டரில் ஒன்று பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? இந்த கிட்டத்தட்ட இந்த படம் எனக்கு அப்படி தான், என்னுடைய கிட்டத்தட்ட என்னை பார்த்த மாதிரி தான் இருக்கும் இந்த படம் வந்து. மோர் ஆஃப் என்னுடைய நான் லைஃப்பில் வந்து என்னென்னலாம் வந்து பேட்டில் பண்ணுறனோ கிட்டத்தட்ட அப்படியான ட்ரைட்ஸ் தான் இந்த படத்தில் நம்ம எதிர்கொள்கிறோம். இந்த கேரக்டருமே எதிர்கொள்கிறதா இந்த கேரக்டருமே. இந்த படத்தில் உங்களோட பேர் என்ன சார்? ராஜசேகர். ராஜசேகர். செக்மெண்ட்குள்ளே போயிடலாம். இது வந்து குமுதம்ஸ் ஹோம் டெலிவரி. இதுவும் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் உங்களுக்கு பண்ண ஒரு சில விஷயங்களை வச்சு தான் இருக்கும் இந்த செக்மெண்ட்மே. ஸோ செக்மெண்ட்குள்ளே போகலாமா சார்? ப்ளீஸ். பல்பு. ஓகே. பல்பு. ஸோ சில நேரங்களில் சில மனிதர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் பல்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட்டை சொல்லுங்கள். பல்பு நான் இப்படி சொல்கிறேன், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அப்போ ஒரு கல்யாணத்தில் வந்து மிமிக்ரி பண்ணிகிட்டு இருந்தேன். மேடையில் வந்து நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தேன். நான் கரெக்டாக ஒரு ரெண்டு வாய்ஸ் எடுத்த உடனே அவங்க இது சாப்பாடு பந்தி திறந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே போயிட்டாங்க, யாருமே இல்லை. அவங்க பொண்ணுடைய சைட்லேருந்து அவங்க நீ பாட்டு பேசுன்னு சொல்கிறாங்க. அவங்க பார்த்தாக்க ஒரு ஏழு பேர், ஆனால் அவங்களும் நடந்துகிட்டே இருக்காங்க. நான் யாருக்கு பேசுனே தெரில. ஸோ அங்கே வந்து கடைசியாக கீழே இறங்கி வந்தபோது ஒரே ஒரு தாத்தா மட்டும் சொன்னார், நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்லி. மேபி அந்த ஹோல் மண்டபமும் எனக்கு பல்பு கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டை சொல்லலாம். ஸோ அடுத்ததுக்கு போகலாம் சார். வாழைப்பழத்தோல் சார், வாழைப்பழத்தை எடுக்க வேண்டாம், வாழைப்பழத்தோட தோல் எடுத்துக்கலாம் சார். உங்களுக்கு அந்த வாழைப்பழத்தோல் வலுக்கிருச்சு, இந்த மொமெண்ட் நமக்கு வலுக்கிருச்சு அப்படின்னு நினைக்கிற மொமெண்ட். மொமெண்ட் வழுக்கிருச்சுன்னா கை நழுவி போறதுன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்றேன் நான், நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணி பார்ப்போம். ஒரு சீன் வந்து நான் காலா பண்ணும்போது ஒரு ரொம்ப டஃப்பான சீன் ஆக்சுவலாக. அதுக்காக நான் நிறைய நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். அன்றைக்கி வந்து சார் கூட ஒர்க் பண்ண போகிறேன்றதுனால ரொம்ப பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி நான் வீட்லேயே வந்து நல்ல ரிஹர்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் செட்டுக்கு போகிறேன். அன்றைக்கி மதியானம் எடுக்கிறதா இருந்தது. பார்த்தா மதியானத்துலேருந்து செம மழை, சரியான மழை, அன்றைக்கி ஷூட் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஸோ என்னது இது, நான் இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேனே அது எல்லாமே நழுவி போச்சு அப்படின்னு அந்த இது வந்து வலிக்கிட்டு போகணும். ஸோ வெண்டக்காய் சார், லேடிஸ் ஃபிங்கர் இங்கிலீஷில் வந்து இதுக்கு லேடிஸ் ஃபிங்கர். ஸோ முதல் முதல்ல ஒரு பெண்ணின் கை தொட்ட தருணம் தான் அந்த காதல். ரைட்டருக்கு சொல்ல வேண்டாம், ஸோ காதல் தருணம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருணம் சார். அப்படி தெரியல, பட் ஆனால்
எனக்கு வந்து ரொம்ப ஜெனியூனான நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு காலேஜில் இருந்தாங்க, ஸ்கூல்ஸில் எங்கள் ஸ்கூலில் இருந்தாங்க. ஸோ அவங்க அவங்கள பற்றி நான் நினைவு கூறணும் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து எனக்கு எக்கச்சக்க எனக்கு லைஃப்பில் வந்து மிகப்பெரிய இம்பேக்டை வந்து அவங்க அவங்களுடைய பிஹேவியர்னால அவங்களுடைய டெண்டன்சி வந்து ஈவன் தோ அவங்க ஃபேமிலி லைஃப்பில் இப்போ பிஸியாக இருந்தாலுமே அவங்க வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னா அவங்க ஹஸ்பண்ட்ஸோ எல்லாரும் வச்சும் இப்போ இந்த படம் பார்த்தோம் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு லஞ்சுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் த வே வந்து இதெல்லாம் அவங்க காலேஜில் படித்தோம் அதனால் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க முடியும். பட் அதெல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிற விஷயம்ல தான் நான் காதல் மூமெண்ட் சார், காதல் சார் தெரியல. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எனக்கு எதுவும் என்ன சொல்கிறது இதுவான மூமெண்ட்ஸாக ரொம்ப நடந்ததில்லை. ஸ்கூலில் வந்து மேபி எனக்கு வந்து அதுவுமே என்ன சொல்கிறது நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போதுன்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நான் வந்து ஸ்டேஜில் மிமிக்ரி பண்ணேன், அவங்க வந்து நான் செம்மையாக பண்ணுறீங்கன்னு கை குத்துட்டாங்க. அந்த பொண்ணோட லவரை வந்து என் கழுத்தில் காம்பஸ் வச்சிட்டான், எதுக்கு அவள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் பேச அந்த பொண்ணு வந்து கை குத்துப்பா நான் என்னப்பா பண்ணேன். ஸோ லேடிஸ் ஃபிங்கர்னால பிரச்சனை வந்தது. ஸோ அடுத்தது வந்துட்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து உங்களுக்கு ஒரு சொரணை அப்படிங்கிற ஒரு விஷயம், மக்கள் உப்பு, இது வந்து உப்பு. சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து அந்த சொரணை நம்மளோட இதை வந்து தூண்டுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இதை நான் பண்ணி காட்டுறேன்டா அப்படின்னு நம்மளே வந்து இந்த அண்ணாமலையில் வர மாதிரி சபதம்லாம் போட்டு வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரியான மொமெண்ட் நான் அந்த மாதிரி சபதம் எடுத்தனா மொக்க தான் அவங்க கன்ஃபார்மாக இது வரைக்கும் வந்து பாடுறா இந்த மாதிரி. எங்கள் வீட்டிலே சொல்கிறேன்னு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து கன்ஃபார்மாக தெரியும், எங்கள் அம்மாக்கெல்லாம் நான் உருப்பிடவே மாட்டேன்றதுல ரொம்ப கிளியராக இருப்பாங்க. எங்கள் அம்மா நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், அடுத்த வருஷம் பாரு, நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டல, நான் அடுத்த வருஷம் பாரு, நான் வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொல்லுவேன். அது அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை போடுவாங்க டிவியில், அப்படி என்னை பார்ப்பாங்க. சரி விடு அடுத்த வருஷம் பார்க்கலாம் சார். அப்போது இது ஜெய்பீம் பார்த்துட்டு இது அது அது நான் சொல்கிறது வந்து 2008-09 அந்த சமயத்தில் சொல்கிறேன். ஸ்டார்டிங் டைமில் நான் வந்து காலேஜ் முடித்த சமயத்துலலாம் வந்து கேட்டே இருப்பாங்க, பாரு உன் கூட படித்த பசங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க, ஒரு வேலை செய்ய மாட்டேன் நீ அப்படின்னு. நீ வேணா பாரு அடுத்த வருஷம்னு சொல்லுவேன். அந்த மாதிரி அடுத்த வருஷம் போயிட்டே இருந்தது. இப்பதான் ஓரளவுக்கு ஏதோ நம்புறாங்க. ஓகே பண்றான், ஓகே தேர் ஓகே பொழைப்பான். அடுத்து போலாம் சார். சில நேரங்களில் சில மனிதர்கள் கூட நமக்கு நடந்த ஹேங் ஓவர் மூமெண்ட். ஹேங் ஓவர்னா இப்படி சொல்றேன், அவங்களுடைய பிரசன்ஸை வந்து நான் வந்து கண்டினியூஸா வந்து நான் ஃபீல் பண்ணிட்டே இருந்தது சொல்றேன். ஓகேவா, இது இருக்குது. இப்போ ஜெய்பீமுக்காக நான் வந்து இதுக்கு போயிருந்தேன், அவங்க இருளர் மக்களுடைய அவங்க கூட தங்கியிருந்தேன். ஷூட்டிங் முடித்த அன்னைக்கு அதோட கிளம்புறோம், அன்னைக்கு நைட்டு கிளம்புறோம். எங்களாலேயும் நானும் சரி லிஜாவும் சரி அவங்க நாங்கள் அங்கேயே கிராமத்தில் எல்லாருக்கும் எட்டியுமே ஷூட்டிங் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உட்காந்து பேசுகிறோம். நாங்கள் இது பார்க்குறோம், ஃபோனில் பேசுவோம், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்ற போகவே விடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. சரி அப்புறம் எல்லாரும் ஹோட்டலில் உட்கார வச்சு நாங்களும் பேசுவோம், சரி ஓகே ஒரு டப்பிங் இருக்குது அப்போ சென்னைக்கு வரலாம் நம்ம மீட் பண்ணலான்றேன். ம் அவங்க எல்லாரும் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து டப்பிங்கில் மீட் பண்ணுறோம், எல்லாரும் ஒரே அழை படம் எல்லாம். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஹேங் ஓவர் மூமெண்ட். நம்ம ஈவன் ஆஃப்டர் த ஷூட்டு எனக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரசக்கா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் இது இப்போ என்ன படம் வந்து திருப்பி எதனா இதில் போடுவாங்களா டிவியில் பார்த்தோம் அப்படிலாம் சொன்னாங்க. பொங்கலில் பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க படம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் வந்து அது பெரிய ஹேங் ஓவர் மூமெண்ட் சார். நான் உங்களோட நிறைய ஸ்பீக்ஸ் பார்க்குறேன், ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கீங்க. அப்படியா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச நான் அப்படி நான் எப்படியாவது இன்டலெக்சுவலாக பேசணுன்ற முயற்சியெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப நார்மலாக தானே பேசுகிறேன் நான். பாப்கார்ன், சில நேரங்களில் சில மனிதர்களோட தான் நமக்கு முதல்ல சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். நம்ம நடிக்கிறதா இருக்கட்டும் உள்ளே வந்தா இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மி. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து படத்துக்கு கூட்டே போக மாட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் வந்து சிங்காரவேலன், அப்புறம் வந்து எட்டுப்பட்டி ராசா, அப்புறம் வந்து விரலுக்கேற்ற வைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் விரலுக்கேற்ற வைக்கும், அப்புறம் அபய் சண்முகி படைப்பா இவ்வளோ தான் பார்த்துருக்கேன். ஓகே மொத்தமாகவே இதுக்கப்புறம் டைரெக்டாக அதுக்கப்புறம் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் வேட்டையாடு விளையாடு டைரக்டா, அதுலேருந்து அவ்வளோ ஒரு ஷிஃப்ட். ஆமாம் வேறு எதுவுமே பார்த்துக்கலாம். டெலிவிஷனில் தான் அதிகமாக படம் பார்த்துருக்கேன், தியேட்டரில் அதுக்கப்புறம் வந்து காலேஜ் வந்ததுக்கப்புறம் தியேட்டரே கதி அது வேறு விஷயம். பட் ஆனால் இந்த டைமில் பட் நான் வந்து ஃபஸ்ட்டு சினிமா எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது வந்து சொன்னபடி கேளு அந்த பாட்டு தான். எனக்கு நான் ரொம்ப சின்ன வயசில் வந்து ஒரு மாண்டாஜ் இருக்கும், கமல் சார் வந்து நின்றுட்டுருப்பாரு, இந்த சைடு வாத்து கூட்டமாக வரும், அந்த சைடு கோழி கூட்டமாக வரும், கமல் சார் வந்து அப்படி நின்றுட்டுருப்பாரு. அந்த இன்டர்லூட் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது.
ஸோ இப்படி நீங்கள் சொல்லும் போதே கமல் சாரோட தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு இது ரைட்டருக்குங்க போது கமல் சாருங்க போது இவ்வளோ கனெக்ட் பண்ண முடியும் எனக்கே யோசிச்சிருக்கீங்களா சார் கமல் சாருக்கு ஒரு பர்டிகுலராக இந்த ஒரு டைலாக் நம்ம எழுதணும் அப்படின்னு எதாவது யோசிச்சு இப்படி இல்லை அதெல்லாம் வந்து ரொம்ப நான் வந்து உச்சபட்ச எய்மே ஒரு நேரில் பார்க்கணுன்றது தான் அவர் எப்படியாவது நேரில் பார்த்துடணுன்றது தான் ஒரே எய்மாக இருக்குது பட் அது வந்து இப்போ ஜெய்பீம் பார்த்துட்டு சார் கூப்பிட்டுருந்தாங்க அவங்க ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம் அப்போது அந்த ஒரு அது இருந்தது அப்புறம் ஆடியோ அடுத்த ரெண்டாவது வாரம் ஆடியோ லான்ச்சில் சார் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தாங்க ஸோ அது இதெல்லாமே வந்து இதுவே வந்து என்ன சொல்கிறது நான் வந்து எதிர்பார்த்ததை விட இன்ட்டு டூ டைம்ஸ் இதெல்லாம் அதனால் ஓகே சார் அடுத்ததுக்கு போகலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் சில நேரங்களில் சில மனிதர்கள் கண்டிப்பாக நம்மளை கண்ணீர் விட வச்சுருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் யார் நிறைய தெளிவாக அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அவங்களுமே நான் தப்பு சொல்லலை அவங்க இருந்த சூழ்நிலையில் அப்படி பேசிட்டாங்கன்னு தெரியல பட் ஆனால் அப்படி சொன்னாலுமே அது வந்து எனக்கு நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய பாடமாக இருந்திருக்குது எனக்குலாம் நான் நிறைய நடந்திருக்கு நம்ம சினிமாவில் வேலை செய்ய போகும்போது இல்லை அவங்களுக்கு வந்து நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லாமல் இருந்தது அதனால் அது அந்த அப்போது தாங்கிக்கக்கூடிய மனசு இல்லை ரொம்ப சின்ன பையன் 21-22 வயசு பையன் என்ன தெரியும் ரொம்ப எடுத்தெறிஞ்சு பேசினோடனே எப்படி பேசுறதுன்னு தெரியாது என்ன ஒரு இந்த இங்கே இந்த படத்தில் பிரவீன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு அவன்கிட்ட தான் நான் போய் சொல்கிறேன் இப்படி சொல்லிட்டாங்கடா என்னை பார்த்து அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப முடியலடா ரொம்ப இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அதனால் என்ன இப்போ அப்படின்னா இல்லை அப்படி சொல்லிட்டாங்கன்னா ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்கு நீ பார்க்குறதுக்கு அப்படின்னா இல்லை நீ என்னடா இப்படி சொல்கிறனா ஆமாண்டாப்பா சொல்லிட்டேன்னா அதுக்கு அதே நினச்சிட்டு போய் வேலையை போயிரு அப்படின்னு ஸோ எனக்கு என்னன்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்திருக்கிறோம் அதுவுமே ஒரு லெசன் தான் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் தான் இப்போ வந்து அதுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்போ வந்து அது ரொம்ப சின்ன பையன் அதாவது தெரியல ஸோ ஓகே சார் அல்வா சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு நம்மளும் அல்வா கொடுத்துருப்போம் அவங்களும் நமக்கு அல்வா கொடுத்துருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய படங்களில் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இதுவாக வேலை செய்ய போகும்போது நடிகனாவும் சின்ன இந்த கேரக்டர்ஸில் இந்த இந்த இதில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பேமெண்ட்டை வந்து கேட்டுகிட்டே இருப்பேன் சார் அடுத்த வாரம் வரும் அடுத்த வாரம் வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க டெலிவிஷனில் அந்த மாதிரி நிறைய வேலை நிறைய இடத்துல எனக்கு சம்பளம் கொடுத்தது கிடையாது அதுதான் பெரிய அல்வாவாக பார்ப்பேன் அவங்கள நேரில் பார்த்துருவேன் சில சமயம் வாங்க தம்பி அப்படின்னா சார் அந்த பேமெண்ட் ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும் அதெல்லாம் சூப்பர் அல்வா நீங்கள் தான் அல்வா கொடுத்த மூமெண்ட் இருக்காது நான் கூடுமான வரைக்கும் யாரையும் வந்து வெயிட் பண்ணவோ ஏமாற்றவோ கூடாதுன்றத பார்ப்பேன் என்னால் முடிஞ்சலை இன்டென்ஷனலாக அதை பண்ணிடக்கூடாதுன்றதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் ஸோ தேங்க்யூ சார் சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஹிட்டாக அமைஞ்சு இந்த ரோலும் உங்களோட எல்லாருக்கு கூடயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரோலாக அமைஞ்சு இன்னும் நிறையா ரோல்ஸ் நீங்கள் பண்ணுங்கிறது என் குமுதம் சார்பாகவும் விஷஸ் இந்த படம் நல்லா வரணும்னு விஷஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப நன்றி 3-3-3 போரூர் பொருசவாக்கம் 3வது தாய் வீடு உங்கள் கடை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சூப்பர் சரவணாவா அங்கே தான் 3வது சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி விதவிதமாக பலமா சர்வனா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி